தேசத்தின் முன்னேற்றத்திற்காக ஒரு மாற்றம் ஏற்படுத்தும் இயக்கத்தின் அங்கத்தினர்களாக தங்களை உணரும் தருணம் நாடுகளின் வரலாற்றில் ஏற்படும் அப்படி ஒரு வாய்ப்பு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு இது ஊழல் கருப்பு பணம் தீவிரவாதம் கள்ள நோட்டுகள் ஆகியவற்றுக்கு எதிரான ஒரு மகா யாகம் அப்படின்னு பிரதம மந்திரி அவர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி நாணய விலக்கல் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை அவங்க முன் போது அவங்க தங்களுடைய உரையில் அவங்க தெரிவிச்சாங்க இது இப்படிப்பட்ட ஒரு பெரிய புரட்சிகரமான எந்த நாட்டிலையுமே வெற்றி பெறாத ஒரு பெரிய ஒரு விஷயமாக முன்வைக்கப்பட்டது இந்த நாணய விலக்கல் பத்தி இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் ஓராண்டு கழிந்த நிலையில இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எல்லாம் பத்தி நம்ம கூட கலந்து பேச வந்திருக்கிறாங்க நேர்களே நாணயத்தின் வெற்றி அப்படிங்கிற தொடரில் இப்போ நிதி ஆலோசகரும் பட்டய கணக்காளருமான பி எஸ் பிரபாகர் அவர்கள் நேர்களை உங்கள் சார்பாக அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் ரசிகர்களுக்கும் நேரர்களுக்கும் வணக்கம் இந்த நாணய விளக்கல் அப்படின்னு பொழுது இந்த நாணய விளக்கல் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறு அறிவிக்கப்பட்ட பிறகு பல்வேறு வகையில் இந்த ஓராண்டில் இது வந்து அலசி ஆராயப்பட்டிருக்கு சமுதாய ரீதியிலாக இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் பாதிப்பு அதை தவிர அமைதியான முறையில் மக்களுடைய பங்களிப்பு ஏழை மக்கள் எப்படி இதற்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க எப்படி அரசுக்கும் பிரதமருக்கும் ஆதரவு தெரிவித்தாங்க தங்களுடைய நடவடிக்கைகள் வாயிலாக அப்படிங்கிறது அப்புறம் நாணய விலக்கலை பற்றின ஒரு கண்ணோட்டம் பெர்செப்ஷன் சொல்லக்கூடிய ஒரு கண்ணோட்டம் பிறகு மிக தொலைநோக்கு ஒரு விஷயமான டிஜிட்டல் புஷ் டிஜிட்டல் மயமாதல் அதற்கு கொடுக்கப்பட்ட உந்துதல் பொருளாதார ரீதியாக ஸ்திரத்தன்மை இதனால் பாதிக்கப்பட்டது அப்படின்ற பல கூக்குரல்கள் எழுந்தாலும் ஆனால் உண்மையிலேயே பொருளாதார ஸ்திரத்தன்மை நாளடைவிலையோ இல்ல தொலைநோக்கிலையோ அதிகப்பட்டிருக்கு அதற்கான அறிகுறிகள் தென்படுது அப்படிங்கறதும் இந்த நாணய விளக்கல் ஏதோ இந்த பணத்தை வந்து வாபஸ் வாங்கிக்கிறது புது நோட்டை அச்சடிக்கிறது அப்படிங்கறது இல்லை ஆனால் இது பல்வேறு விஷயங்களை அடங்கியிருக்கு இல்லையா சார் நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறச்சே பல்வேறு நாடுகளில் ஒரு தோல்வி அடைந்த ஒரு சமாச்சாரம் சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாடுகளில் இந்த டிமான வந்து அவங்க அட்டம் பண்ணிருக்காங்க பல்வேறு காரணங்களால் அங்கெல்லாம் பெரிய வெற்றி அடைய முடியாத ஒரு ஸ்கீம் வந்து ஒரு நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ஜன ஜனங்கள் இருக்கிற ஒரு நாட்டில் ஃபேர்லி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீமா வந்ததுன்றது நம்ம ஒத்துக்க தான் வேணும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட்டை வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாகணும் ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் இஷ்யூஸ்லாம் இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாமே கஷ்டப்படலை அப்படின்னு சொல்ல முடியாது டிமானடைசேஷன் அடுத்த நாளும் வந்து பாலாறும் தேனாறுமாக இந்தியாவில் ஓடிவிடவில்லை இது ஒரு அன்பிரிசிடென்ட் இந்த வேர்ல்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் அன்பிரசென்ட்டேட் இந்த வேர்டுன்னு சொல்கிறேன் மற்ற இந்த கண்ட்ரியில் இல்லாத ஒரு விஷயத்தை எங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹை டினாமினேஷன் நோட்ஸ் இந்த ப்ளாக் மனி ஒழிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பணப்புழக்கம் அதிகமாக எதுவும் ஹை டினாமினேஷன் நோட்ஸ் இந்தியா ஒரு ஏழை நாடு என்று சொல்லிக்கொள்ளும் நாம் அதே சமயத்தில் ஒன்று யோசிக்க வேண்டும் கிட்டத்தட்ட பதினைந்து

பதினாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடிகள் வந்து ஹை டினாமினேஷன் நோட்டாக இருந்தது இவ்வளோ ஹை டினாமினேஷன் நோட்டு இருக்கிறதால என்ன ஆச்சு இதை வந்து இது மோர் ஓவர் ஹை டினாமினேஷன் நோட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ணி புழக்கத்தில் விட்டதுக்கு அப்புறமா திருப்பியும் ஒரு ஃபிஃப்டி கிட்டத்தட்ட திரும்பி பேங்கிங் சிஸ்டத்துக்கே வராமல் இருந்தது கேஷாகவே சர்க்குலேட் ஆகின்றது ஸோ இந்த கேஷாகவே சர்க்குலேட் ஆகின்றதில் ஒரு மாய தோற்றம் இக்கா இக்கானமி நல்லா இருக்க மாதிரி இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த யூபிஏ அரசாங்கம் இருக்க சமயத்தில் ஹங்கிடோரியா இருந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு மாய தோற்றம் உருவாச்சு இது பேசிக்கலி டியூ டு அசட் இன்ஃப்ளேஷன் எல்லாமே ஏன்னா கேஷ் கொடுக்க தயாராக இருந்தாங்க மக்கள் வந்து கே எக்ஸ்ட்ரா கேஷ் தவறாக சம்பாதித்த பணம் கேஷாக இருந்து அதை வந்து சர்வசாதாரணமாக செலவழிக்கும் ஒரு திறன் அவர்களுக்கு இருந்தால் ஏன்னாச்சு எல்லா வேலையும் இருக்குது எல்லாமே எக்கானமியில் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி கோல்டு போய் வாங்குறாங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதும் எல்லாமே கேஷ் கொடுக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருந்ததால் எல்லாமே ஒரு கோடி ரூபா நில வாங்கினோன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து செக்கில் வாங்கிக்கோ ஐம்பது லட்ச ரூபாய் கேஷில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த பிளாக் மணியை ஒரு வந்து ஒரு கலாச்சாரமாகவே கொழந்துட்டாங்க இந்த கலாச்சாரத்தை எப்படி ஒழிக்கணும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் சொல்லுது கள்ளப்பணம் ஃபேக் கரன்சி இந்த ஃபேக் கரன்சின்றது வெறும் பணம் சம்பாதிக்க மட்டுமே இந்த கிரிமினல் வாதிகள் பயன்படுத்தலை ஊழல்வாதிகள் பிளாக் மணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கி சட்ட விரோதமாக இதை வந்து ஃபேக் மணி அடிக்க இதுக்கு வந்து எப்படி உதவித்தனா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு நம்ம சொந்த நாட்டுக்கு செய்யும் துரோகமாகவே நடத்தியிருந்தாங்க ஏன்னா இது அந்நிய நாட்டின் உந்துதலாக அவங்க வந்து இந்தியாவுடைய எக்கானாமிக் இஷ்யூவை கம்ப்ளீட்டாக டீஸ்டெபிலைஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க பண்ணுறது இந்த ஃபேக் கரன்சி இப்போ நீங்கள் இந்த கள்ள நோட்டு அப்படிங்கிற ஃபேக் கரன்சியை பற்றி இன்னும் நம்ம விரிவாக நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம இந்த மொத்த ஒரு நாணய விளக்கல் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு அதனோட தொடர்ச்சியாக இப்போ இன்னைக்கு நம்ம ஓராண்டு கழிந்து நம்ம பார்த்துருக்கிற இந்த விஷயங்களை நம்ம ஒரு பதினோரு கூறுகளாக நம்ம பிரிச்சுக்கிட்டு பார்த்தோம்னா நேயர்களுக்கு ஒரு விளங்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நம்புகிறேன் ஒன்று வந்து கருப்பு பணம்னு சொல்லக்கூடிய பிளாக் மணி அதை வந்து இந்த நாணய விளக்கல் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கு அடுத்ததாக நிதி அமைப்பு தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கு மூன்றாவது விஷயம் என்னென்னா வங்கிகள் வந்து நிறுவனங்களுக்காகட்டும் ஸ்தாபனங்களுக்காகட்டும் அமைப்புகளாகட்டும் தனிநபர்கள் இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லை கல்யாணம் பண்ணணும் இல்லை சிறு தொழில் துவங்கணும் அப்படிங்கிற அளவில் அவர்களுக்கு வந்து இந்த வட்டி விகிதம் அதில் குறைப்பு காணப்பட்டிருக்கு ரியல் எஸ்டேட் விலைகள் வந்து ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கு வீழ்ச்சி கண்டிருக்கு சேமிப்பு தனி மனிதர்களுடைய சேமிப்பு அதிகரிச்சிருக்கு இந்தியா வந்து ஒரு ரொக்க பண பரிவர்த்தனை குறைந்து டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதிகப்பட்டிருக்கு பொருளாதாரம் ஒரு முறைப்படுத்த ஒரு அமைப்பு அது அது சார்ந்து ஏற்பட்டிருக்கு தேச விரோத சக்திகளுக்கு ஒரு பலத்த அடி விழுந்திருக்கு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ஹை டினாமினேஷன் நோட்ஸ் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அதனுடைய புழக்கம் வந்து குறைந்திருக்கு இப்போ இன்னைக்கு ஹை டினாமினேஷன் சொன்னா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்றோம் இல்லையா ஸோ அதனுடைய புழக்கம் குறைந்திருக்கு போலி நோட்டுகள் கள்ள நோட்டுகள் அதனுடைய புழக்கமும் ரொம்ப பெரிய வீழ்ச்சி கண்டிருக்கு முக்கியமாக வரி ஏய்ப்பு அது கணிசமான அளவு குறைந்திருக்கு வரி கட்டுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அந்த பிராக்கெட் அந்த இது இந்த முதல் பணம் வெளிக்கொணரப்பட்டிருக்கு இதுல வந்து பல கருத்து வேறுபாடுகள் பல கூக்குரல்கள் எழுதி இல்லை இல்லைன்னு ஆனால் அரசாங்கம் ரொம்ப தெளிவா இருக்கு அது எப்படி தெளிவா இருக்கு கருப்பு பணம் வெளியில கொண்டு வந்திருக்கோம்னு நீங்க முதல்ல கருப்பு பணம்ன்ற அரசு பொறுப்பேற்ற உடனேயே உச்ச நீதிமன்றத்தின் மேற்பார்வையில ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சாங்க அது என்னன்னா ஒரு சிக்னல் கொடுத்தார் நான் முதல் கையெழுத்து முதல் கையெழுத்து அதுதான் நான் வந்து இந்த கண்ட்ரிய வந்து நான் வந்து தூய்மைப்படுத்த போறேன் தூய்மை இந்தியான்னு சொன்னது ஒரு பக்கம் வந்து ஒரு பிசிக்கல் கிளென்லினஸ் அதுக்கு ஒரு பெரிய உந்துதல் கொடுத்த பிரதமர் மோடி அவர்கள் தூய்மை இந்தியான்றது என்றது ஆக்சுவலா இந்த கிளென்சிங் தி எக்கானாமி பண்ணனும் நினைச்சார் நான் அதனால தான் சொன்னேன் நேத்தி கூட ஒரு ஒரு இடத்துல பேசுறதே சொன்னேன் இதை நான் வந்து ஒரு இரண்டாம் சுதந்திர போராட்டமாவே பாக்குறேன் இந்த முதல் சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அம்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நம்மளுடைய ஒரே எண்ணம் வந்து வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்று திரு மோடி அவர்கள் பிரதம மந்திரி ஆகன உடனே இந்த கருப்பு பணம் வைத்திருக்கும் கொள்ளையனை வெளியேற்றுவே இந்த கொள்ளையர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு இரண்டாம் சுதந்திர போராட்டமே கிட்டத்தட்ட நடக்கிறது இப்போ இதில் வந்து அப்போ வென் விண்ட் அ வேத் நவ் டிரைவிங் நல்லா இரண்டு பெரிய மிகப்பெரிய டாக்ஸ் ஹேவன்ஸ் என்று சொல்லக்கூடிய கண்ட்ரிஸ் மௌரிஷியஸ் மௌரிஷியஸ் வழியாக தான் இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் வருது அப்படின்றது எல்லாருக்குமே நிறைய பேருக்கு விவரம் அறிந்தவர்கள் நிறைய பேருக்கு தெரியும் இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மணி லாண்டரிங் பாசிபிலிட்டிஸை உருவாக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் உலகத்திலேயே எங்குமே இந்த பி நோட்டு பார்ட்டிசிபேட்டரி நோட்டு அமைப்பே கிடையாது இந்தியாவில் ஒரு இன்ஜினியூட்டியோட அதைமான வகையில் பண்ணி கொண்டு வந்தாங்க சுவிட்சர்லாந்து மூலமாகவும் மௌரிஷியஸ் மூலம் கொண்டு வந்தாங்க அதுக்கு முதல்ல அந்த ரெண்டு கண்ட்ரியோடய ஒரு டாக்ஸ் ட்ரீட்டி போடப்பட்டது பிளாக் மணி அன்னர்த்திங் மூணாவது சமாச்சாரம் மிக முக்கியமான சமாச்சாரம் இந்த ஜன்தன் யோஜனா எல்லாருக்கும் வங்கி கணக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து ஒரு ஸ்வீட்டனர் மாதிரி சப்சிடிலாம் அதில் தான் போகும் அப்படின்னு சொல்லி ஜன்தன் யோஜனாவை எல்லாரையும் ஓப்பன் பண்ண வச்சார் இதுக்கெல்லாம் இது வந்து இதெல்லாம் முன்னோடிகள் பண இழக்க அந்த எக்சர்சைஸ்க்கு முன்னோடிகளாக இதெல்லாம் பண்ணினார்கள் அடுத்து வந்து அயல்நாட்டில் நாட்டில் பதுக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணத்தை வெளிக்கொள்ள ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது ஆண்டுல ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அதற்கப்புறம் பினாமி பணவர்த்தனை சொத்து பரிவர்த்தனை அதை தடுக்கும் சட்டமும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்தது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாறுல தானாக முன் வந்து கணக்கில் வராத பணத்தை காண்பிக்கும் வகையில் ஒரு இன்கம் டிக்ளரேஷன் ஸ்கீம் அப்படின்னு கொண்டாங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் கட்டி நீங்க சொல்லிட்டு அது ஒரு கடைசி சந்தர்ப்பமாக கொடுத்தார் இன்ஃபேக்ட் அதை கொண்டு வரச்சே பிரதம மந்திரி கிளியரா சொன்னார் இது நான் உங்களுக்கு கொடுக்கற கடைசி சந்தர்ப்பம் வந்துருங்க கிளீனா வந்துருங்க அப்படின்னா அதற்கும் மீறி நவம்பர் எட்டாம் தேதி இந்த ஒரு ரண சிகிச்சை நடத்த வேண்டியதாக போயிடுது இப்போ என்ன ஆச்சுன்னா நீங்க சொன்னீங்க நிறைய ஜனங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் இந்த தியாகத்தை வந்து ஜனங்க விரும்பி ஏத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடிக்கும் மேல் மக்கள் அங்கேயே கியூவில் நின்று கஷ்டப்பட்டாலும் இந்த பரவாயில்ல இந்த நான் கஷ்டத்தை படுறேன் ஏன்னா ஜனங்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி எங்க பார்த்தாலும் ஒரு லஞ்சம் எங்க பார்த்தாலும் ஒரு ஊழல் இதனால கருப்பு பண்ண சேர்க்கை இந்த மாதிரியே போயிட்டு இருந்த இந்த கண்ட்ரிக்கு யார் தான் விடிவு காலம் கொண்டு கொடுப்பாங்க யார் மணி கட்டுறது எப்ப விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி நான் திரு மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுக்கவே ஜனங்க வந்து இந்த கஷ்டத்தை வில்லிங்க ஏத்தினாங்க இன்ஃபேக்ட் ஒரு காணொலியில் பார்த்தேன் நான் அதுல வந்து கியூவில் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டவராக அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொல்லிட்டு

நிஜமாகவே கஷ்டம் கொடுத்திருந்தால் அடுத்தடுத்து வந்த தேர்தல்களில் இப்போது ஒரு இந்த மாதிரி ஒரு வெற்றிகளை பெற்றிருக்கவே முடியாது மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு இது ஒரு நல்லது இந்த நல்லதுக்காக சில கஷ்டங்கள் பட்டால் பரவாயில்லை அப்படின்ற அளவுக்கு தான் என்ன சொல்றது பதினேழு புள்ளி ஏழு மூணு லட்சம் சந்தேகத்துக்குரிய வங்கி கணக்குகள் அதுல வந்து அவர்கள் வந்து பண பரிவர்த்தனை பண்ணிருக்கிறாங்க டிமானிட்டைசேஷன் நாணய விளக்கலுக்கு பிறகு மூன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் கோடி சேமிச்சு வச்ச இருபத்தி மூணு புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் வங்கி கணக்குகள் புலனாய்வுல இருக்கு அதுல கூடுதலா நாலு புள்ளி ஏழு லட்சம் பண பரிவர்த்தனை ரொம்ப சந்தேகத்துக்குரிய வகையில் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரம் அரசாங்கத்துடைய புள்ளி விவரம் தெரிவிக்குது இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் பேர்கள் அவங்க ஐந்து லட்சம் கோடி ரூபாய்களை அவங்க வங்கியில போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த புள்ளி விவரம் மேலும் தெரிவிக்கிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று சதவிகிதம் இந்தியாவோட மக்கள் தொகையில இவங்க முப்பத்தி மூணு சதவிகிதம் இந்த பைசாவை இவங்க வங்கி கணக்குகளில் ஒரு அநியாயம் ஏழைகளுக்காக பாடுபடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இந்த சில பண முதலைகள் அவர்கள்தான் அரசியல்வாதிகளாக இருக்கிறார்கள் அவர்தான் பெரிய பெரிய செல்வந்தராக இருக்கிறார்கள் கார்ப்பரேட் முதலாளிகளாக இருக்கிறார்கள் சினிமா துறையில் பெரிய நடிகர்கள் நடிகர்கள் தயாரிப்பு இருக்கிறார்கள் நாட்டின் எதிரிகளுக்கு வந்து துணை போய் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இதுலேருந்து பாத்தீங்கன்னா ஹவாலா

நமக்கு நாணய விலக்கல் அதனுடைய தாக்கம் ஓராண்டு நிறைவடைந்த வேளையில் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலன்கள் மக்களை அவர்களுக்கு போய் சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொன்னாங்க மேலும் பல சுவையான தகவல்கள் பல உண்மைகள் அவங்க நம்ம கூட பகிர்ந்துக்கிருக்கிறாங்க நாளை சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் 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 வணக்கம்